எஸ்ரி பிக்சர்ஸ் தயாரிக்கும் பாசிட்டிவ் பிரிண்ட் ஸ்டுடியோஸ் வழங்கும் யோகி பாபு யாஷிகானந்த் நடிக்கும் ஜாம்பி செப்டம்பர் 6 முதல். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். பாஜக தலைமைக்கு வந்து ரஜினி வருவதா வந்து ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ரஜினி வருது மக்கள் ஏத்துக்குவாங்க. அவன் இருந்த ஒரு இடத்துக்கு 6.5 கோடி ரூபாய் வாடகையே கொடுக்காத இருக்கிறான். அவன் தனி கட்சியா இருந்து வந்தாருன்னா மக்கள் ஏத்துக்குவாங்க. ரஜினி அரசியலை பத்தி என்ன தெரியும்? அரசியல் பண்றதா தளபதி தான், ஸ்டாலின் ஆனதா மட்டும் கண்டிப்பா சிஎம் வரலாம். எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுகிறேன், ஜெயலலிதாக்கு ஓட்டு போடுகிறேன். இது வரைக்கும் அவர் எது குரல் கொடுத்தாரு? அவர் ஒரு ஆன்மீகவாதி, வந்து நல்லது செஞ்சா நல்லது தான் எல்லாத்துக்கும். நீங்க ஆன்மீகத்தை பத்தி கேட்கல, ஆன்மீக அரசியலை பத்தி கேட்கல. விட அது 2 மடங்கு அயோக்கியம் தான். அவன் யோக்கியங்களா? அவங்க இந்த மாதிரி அயோக்கியங்களை எல்லாம் கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க சேஃபா இருக்கிறக்க இவங்களெல்லாம் உள்ள கொண்டு வராங்க. அவங்க வந்தா ஓட்டு போட மாட்டான். அதானியா 1,50,000 கோடி கொடுத்துருக்குற, அதே சமயத்துல பிஎஸ்என்எல் வந்து சரியான முள்ள ஏங்கிறதுக்கு விட மாட்டேங்கிற. அது இல்லை தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் ஊடுருவல், இலங்கைக்கு இலங்கையிலிருந்து ஊடுருவாயிட்டான்னு சொன்னாங்க. எத்தனை பேரை பிடிச்சாங்க? எவ்வளோ பத்தி பண்ணுறதுக்கு யோகியதை கிடையாது. அதுக்கு இருக்கிறதெல்லாம் இழுத்து முடுறேன். கடைசியில் வரி பணத்தை போடுற ஏலப்பாளையில் இன்றைக்கி பிளாட்ஃபார்ம்லாம் ஈ அடிக்குது. எவனாவது காய்கறி விற்கிறானா, பழங்கள் விற்கிறானா? காஷ்மீர் பிரச்சனையை மறைக்கிறதுக்கு தீவிரவாதிகள் வந்தாங்கன்னா கடைசியில் அதை மறைக்கிறதுக்கு சிதம்பரத்தை பிடிச்சி உள்ளே போட்டான். இப்போ சிதம்பரம் தான் எல்லாத்துலேயும் வராரு தவிர காஷ்மீர் பிரச்சனையோ. நக்கீரி நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வரும் 8ஆம் தேதி தெலுங்கானா கவர்னராக பதவியேற்கிருக்காங்க. இதற்கிடையில் யார் அடுத்த தமிழக பாஜக தலைவர் அப்படின்ற பேச்சு போயிட்டு இருக்கு. இதில் நயனா நாகேந்திரன், வானய சீனிவாசன், கே டி ராகவன் அவர்கள் வரிசையில் ரஜினி இடம் பெற்றிருக்கிறார். ரஜினி பாஜக தலைமைக்கு வருவதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய கருத்து என்னவனு கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. என்னோட பார்வைக்கு நல்லது தான், இப்போ ரஜினி வர்றது மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஆனால் கட்சி என்னும்போது தான் ப்ராப்ளம். அவன் இருந்த ஒரு இடத்துக்கு 6.5 கோடி ரூபாய் வாடகையே கொடுக்காத இருக்கிறான். அவன் உயர்நீதிமன்றத்திலேயே அதை கண்டனம் தெரிவிச்சிருக்கான். அது என்னாச்சுன்னு இன்னும் தெரியவே இல்லை. அப்படிப்பட்ட ஆளெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரோம், எந்த நாட்டிலையும் வர வைக்கக்கூடாது அவனுங்களெல்லாம். தனி கட்சியாக இருந்து வந்தாருன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்க. தனி கட்சியாக வந்து வந்தாருன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்க. பாரதிய ஜனதா என்பது தானே கஷ்டமாக இருக்குது. ஆர்எஸ்எஸ்க்கு வர மாட்டான், பின்னணியில் இருந்துட்டு இவங்க எல்லாம் முன்னுக்கு தள்ளுவான். ஆக அவன் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இவன் வீழ்ச்சவா இங்க திட்டம் போடுறதெல்லாம் ஆமாம், செயல்படுத்துறதுக்கு இவன் பாதிக்கப்படுறதுக்கு நம்ம எல்லாம் ஜாயிண்ட் இல்லாமல் ரஜினியே தனிப்பட்ட முறையில் நின்னார்னாக்கா சிஎம் வந்தால் ஆச்சரியப்படுத்திக்கல. கண்டிப்பாக சிஎம் வரலாம் எம்ஜிஆர் மாதிரி. நான் வந்து எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுக்கிறேன், ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டுக்கிறேன். இந்த இது வரைக்கும் அவர் குரல் கொடுக்கலையே, இந்த ஒரு இதுலேயே இருக்குங்களே. அவர் இது இத்தனை வருஷமாக இருந்தாருங்கள, இது வரைக்கும் அவர் எது குரல் கொடுத்தார்? நல்ல கருத்து தானே சார். ஏன்னா அவர் இது வரைக்கும் அரசியலுக்கே வரல. ஏன்னா இப்போ புதுசாக வர்றதுனால அது புதிய தலைவர் வர்ற மாதிரி தானே உங்களுக்கு அர்த்தம். ஆனால் வராமல் நாட்டுக்கு நல்லது, வந்தாங்கலாம் அவனுங்களுக்கு நல்லது. அவர் ஒரு ஆன்மீகவாதி, வந்து நல்லது செஞ்சால் நல்லது தானே எல்லாத்துக்கும். நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி கேட்கல, ஆன்மீக அரசியலை பற்றி கேட்கல. இதை விட அது 2 மடங்கு போக்கிரித்தனம் அயோக்கியத்தனம். வரட்டும், வந்த பிறகு பார்ப்போம். ஏற்கனவே வந்துட்டு தானே இருக்காரு. இல்லை அவர் அப்புறம் மேலே கை தூக்கிடுவார், நான் வந்தால் வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அவரை நம்ப முடியாதுங்க. அவர் இவ்வளோ நாளாக வருவார் வருவான்னு எதிர்பார்த்து வரவே இல்லை, இனி வரைக்கும் வரல, அவர் சொல்ல முடியாது. கமலஹாசன் எப்படி நின்னா அதே மாதிரி ரஜினி நின்னாக்கா எம்ஜிஆர் மாதிரி வந்தாலும் ஆச்சரியப்படுத்தல. ஆனால் ரஜினி தான் வருவாப்ல. ரஜினி அரசியலை பற்றி என்ன தெரியும் சொல்லுங்க? அரசியல் பண்ணுறதா இருந்தால் தளபதி தான், ஸ்டாலின் ஆனால் தான் மட்டும் இல்லை. அவரும் அரசியலுக்கு வரன்னு பேசிட்டு இருக்காரு. வருவார், அவர்லாம் வரமாட்டாருங்க, அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. துண்டுபிடி பிடிச்சிட்டு சீக்கிரட்டை பிடிச்சிட்டு இப்படி இப்படின்னு ஆட்டிட்டு போனால் அதை வந்து நம்ம மக்கள் வந்துட்டு அதை பாராட்டிக்கின்னு அவன் தலைவன் தலைவன் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம மக்களை தான் வந்து நம்ம குறைச்சிடணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவனுக்கு முதல்ல நல்லது. பணம் பூரா கர்நாடகாவில் தான் இருக்குது. இங்கே ஒரு 2-3 இடத்துல ஆணை கட்டின்ற இடத்துல ஒரு இது மாதிரி ஆசிரமம் மாதிரி கட்டி வச்சுருக்கான். நினச்சா போய் அங்கே உட்காந்துக்குவோம், இல்லைனா எம்ஏ மாளிகை ஓடிடுவான். நீங்கள் எப்படியோ விசில் அடித்தா கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க. அரசியல் என்ன தகுதி இருக்குது அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிஜேபி இருக்குனாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் இருக்குது. அவன் யோக்கியங்களா? அவங்க இந்த மாதிரி ஆயக்கியங்களை எல்லாம் கட்சியில் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க சேஃபாக இருக்கிறக்காக இவங்களெல்லாம் உள்ள கொண்டு வராங்க. அவங்க வந்தால் ஓட்டு போட மாட்டான். இது மாதிரி விசிறி உள்ளவங்களாம் பார்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு வாங்கிக்கங்கடா ஓட்டன்ட்டு மேலே இருந்து ஆள்றதுக்கு பார்க்குறானுவாங்க. ஆக கேடி பசுங்க பேடி பசுங்க எல்லா பேரும் கூட்டிச்சிட்றானு. அரசியல் வந்து எல்லா விதமான இதுவும் இருக்குது. ஆனால் ஆர்எஸ்எஸ் காரணம் மாதிரி மோசடித்தனமானவன் கொலகாரணங்க இந்த உலகத்திலே கிடையாது என்பது என்னுடைய கணிப்பு. நான் நிறைய நூல்களை படிக்கிறேன், அவனுடைய போக்குகளை படிக்கிறேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், நானாக சொல்லவில்லை. ஆமாம், ரெண்டையும் இணைச்சி வச்சு இது பண்ணுறது இருக்கு இல்லையா? இது டபுள் டக்கர் மாதிரி. ரெண்டு வகையான அரசியல் சமத்துவத்துக்காக தான் அரசியல் இருக்குது.
நீ எதுக்கு ஆன்மீகத்தை கொண்டு வர? ஆன்மீகத்தில் எங்கே சமத்துவம் இருக்கே? நீ உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, நீ தீண்டத்தகாதவன், உங்கள்கிட்ட பொண்ணு எடுக்க மாட்டேன், எங்கள் நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். ஆனால் அப்படி எடுத்துட்டா நாங்கள் கௌரவ கொலை, ஆன்மீ கொலை பண்ணுவோம், பண்ணி தான் தீருவோம். எங்களுடைய இந்து மதத்தை காப்பாற்றுவோம், அதில் வந்து யாரை தலையிடத்துக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறா. அதே சமயத்தில் இந்து மதத்தில் இருக்கிற குறைகளை நம்ம எடுத்து சொன்னோம்னா, அடையடையடா இந்து மதத்தில் எல்லாரையும் புண்படுத்துகிறோம். எப்படி தான் புண்படுத்துவாங்க? நீ தான் 1008 கடவுள் வச்சுருக்கிய, கடவுள்கிட்ட போய் முறையீடு. அந்த கடவுள் வந்து தண்டிக்கிட்டோம் குறை சொல்கிறவனை, அது எப்படி புண்படுத்துகிறாங்க? அப்போ உங்களை யூ டோன்ட் ஹாவ் எனி டாலரன்ஸ் அட் ஆல், சகிப்புத்தன்மையே கிடையாதவன் தான் மதவாதி. மனுஷன் மனதுக்கு தான் ஆன்மா, ஆன்மாவுக்குள்ளது தான் ஆன்மீகம். அவன் அரசியல்லையும் இருக்கணும், சமுதாயத்தில் வாழ வேண்டியிருக்குது. அதனால் அரசியல் ஒழுங்காக இருந்தாலும் அவன் ஆன்மீகத்தையும் ஒழுங்காக வளர்க்குறதுக்கு வழிமுறைகள் பண்ணி கொடுக்கணும். அரசியலை செஞ்சு கொடுக்க முடியாத அயோக்கிய பசங்க ஆன்மீகங்கிற போர்வையில் போட்டு ஈரத்துணியை போட்டு கோழி அமுத்துறது மாதிரி செய்கிறதுக்கான ஒரு குறுக்கு வழி அது. ஏமாளிகளை திருத்துறது தான் அரசியல்வாதிகளுடைய கடமையாக இருக்கணுமே தவிர, ஏமாளிகளை இன்னமும் ஏமாளிகளாக்கி கோமாளிகளாக்கி குடிசவாசிகள் ஆகிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி அரசியல்வாதிகள் நமக்கு தேவையும் இல்லை. அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி அரசியலே தேவையில்லை. ஊழல் பண்ணிட்டான், ஊழல் பண்ணிட்டான் அப்படிங்கிறதையும் வெளச்சட்டையை போட்டுக்கிட்டு ஏசியில் உட்காந்துக்கிட்டு இருக்க, இந்த வேலையை செய்ய மாட்டேன், செய்கிறவன் ஏதாவது பண்ணாக்க உடனே அவன் பண்ணிட்டான் அப்படின்ட்டு எல்லாம் அந்தந்த தங்க வாத்து முட்டை போட்டால் எத்தனை கணக்கு வரும்னு சொல்லி கணக்கு பண்ணி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பொருளாதாரத்தை இட போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு அடிமட்ட வாழ்க்கை முறையே என்னன்னு தெரியாது. இப்போ மேல்தட்டு மட்டும் இல்லை, இவங்களுடைய வர்க்க வரலாறு, இவனுடைய வாழ்க்கை முறையே வித்தியாசப்பட்டது. தனியார் நிறுவனத்துக்கு கொண்டு போகிற என்ன காரணம்? ஒரு 2,00,000 கோடி ரூபாய்க்கு மேலே அதானியா அவனுக்கு கொடுக்குற, ஏர்டெல்லுக்காரனுக்கு 1,50,000 கோடி கொடுத்துருக்குற, எவன் விட்டு பணம்? அதே சமயத்தில் பிஎஸ்என்எல்ல வந்து சரியான முறையில் ஏங்கிறதுக்கு விட மாட்டேங்கிற, ஏன் அவனை அரசு துறையில் தான் இருக்குது பிஎஸ்என்எல்ங்கிறது, அதை முன்னேற்றலாம் இல்லை. இவன் என்ன பண்ணுறான், விவோ ஃபோனு எல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்து இலவசமாக கொடுக்குறோம், எவ்வளோ ஒன்றாலும் பேசிக்கலாம் போகலாம், எவ்வளோ அயோக்கித்தனம். அதுக்கு பணத்தை செலவழித்து அதை மேம்படுத்த கிடையாது. இந்த பொதுத்துறைகள்லாம் இழுத்து மூடிட்டோம்னாக்க இந்த சாதாரண ஆட்கள் எல்லாம் வேலையிலேருந்து பிச்சைக்காரன் ஆகிடுவான். அந்த ப்ரைவேட் ஆகணும்னாக்க அவன் மேல்மட்டத்தில் இருக்கிறவன் இன்னும் மேலே போயிட்டு இருப்பான். அதுக்கான வேலையை தான் அந்த கேடி பசங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்க இது என்ன ரொம்ப நல்ல எண்ணத்தோடு பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதானி போன்ற அம்பானி போன்ற ஆட்கள்லாம் போய் அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் கையகப்படுத்துறதுக்காக போடப்பட்ட திட்டம் தான் இது. சும்மாடா தீவிரவாதி வரான், வங்காயம் வரான், வெள்ள தீவிரவாதி எப்போ உண்டாகிறான், அதனுடைய மூல கரு என்ன, அதை பார்த்து எவனாவது நடவடிக்கை எடுக்கிறானா? சும்மானா பாகிஸ்தான் மேலே போட்டுற வேண்டியது இருக்கும், நான் மறுக்கலை. அவனும் வந்து அவன் ஊக்குவிப்பான், ஏன்னா நமக்கு அந்த காஷ்மீரில் பங்கு இருக்குது, அதில் நம்ம எடுக்கிறதுக்கான வழிவகையில் இது ஒரு வழின்னு அவன் பண்ணுவான். அதை விட அதனுடைய காரணம் என்ன, தீவிரவாதி ஏன் உண்டாகிறான், அதை வந்து போக்குறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தால் தான் உண்மையான ஜனநாயகம் நிலைக்கும். அதில் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் ஊடுருவல், இலங்கையிலிருந்து ஊடுருவாயிட்டான்னு சொன்னாங்க. எத்தனை பேரை பிடிச்சாங்க? அந்த செய்தியை வராமல் ஊடகத்தில் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தீவிரவாதிகள் வந்தான்னா, காஷ்மீர் பிரச்சனையை மறைக்கிறதுக்கு தீவிரவாதிகள் வந்தான்னா, கடைசியில் அதை மறைக்கிறதுக்கு சிதம்பரத்தை பிடிச்சி உள்ளே போட்டான். இப்போ சிதம்பரம் தான் எல்லாத்துலேயும் வராறே தவிர காஷ்மீர் பிரச்சனையோ மற்ற இந்த அதாவது பண வீக்கம், அதாவது 5%க்கு இறங்கி போச்சு இல்லையா, 7-8 போனது, பொருளாதார பிரச்சனை, இதெல்லாம் மூடி மறைச்சிட்டானுவ ஒன்றுமில்லாத இதுதான் பொதுமக்களுடைய பண்ணுறதுக்கு யோகியதை கிடையாது. அதுக்கு இருக்கிறதெல்லாம் இழுத்து மூடுற, கடைசியில் வரி பணத்தை போடுற ஏலப்பாளையில் இன்றைக்கி பிளாட்ஃபார்ம்லாம் ஈ அடிக்குது. அவனாவது காய்கறி விற்கிறானா, பழங்கள் விற்கிறானா, அவனாம் எங்கே போவான், வேலை வாய்ப்புக்கு எங்கே போவான்? நாங்கள் தான் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம், வந்து வாங்கிக்கிங்க போக. என்ன யோகித்ததெல்லாம் இப்போ தெரியாது சார் இதனுடைய பாடு. இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள், இருக்கிறவன்லாம் ஒரு 70% பிச்சைக்காரன் ஆகிடுவான் இந்தியாவில். பாஜக தமிழ்நாட்டில் இனிமே வந்தாக்க அது ஒரு ஏகத்தன்மா தான் உள்ளதானே, உங்களுக்கு நல்லதா தான் இருக்கணும். ஏன்னா இவ்வளவு நாளா வரல, இனி அவர் வந்தா ஒரு புதுசா ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாக்க நமக்கும் மக்களுக்கும் அவர் ஓரளவுக்கு தெரியும், வந்து நல்லது தானே சார். அவரு இவர் எடுத்த உடனே போய் யோகாஜாக சேர்ந்து கலைவரம்னா அது அவ்வளவு திருப்திப்படாது. தெரியலீங்களே எப்படி இருக்குன்னு, வர முடியாது, வாய்ப்பு இல்லை, வந்த பாடு இல்லைங்களா? அவரு